எல்லாம் உள்ளாக ஊட்டி போட்டு அதுக்கு தண்ணி வச்சு அதுக்கு சாப்பாடு போட்டு இப்போ இப்படி வந்து இப்போ அதான் பேர். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வாரம் அடையாளம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய இந்த அடையாளம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளிகளை தேடி சென்று உண்மையிலேயே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு விதமான தொழில்களை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இல்லையா. அந்த வகையில் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தொழிலை செய்யும் போது இந்த சமூகத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள், அதை தாண்டி அவர்கள் என்னென்ன சவால்களை கடந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு பயணிக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ் மாவட்டம் மாவட்டபுரம் குறிப்பாக சாயுடைய கிராமத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்க என்னத்துக்காக வந்தோம் என்று சொல்லி சொன்னா, ஒரு அம்மா குறிப்பாக ஒரு வயசான அம்மாண்டே சொல்லி சொல்லலாம். அம்மம்மா ஒரு ஆள் வந்து கிடாயாடு வளர்க்கிறா. கிடாயாடு வளர்க்கறதுன்றது என்னன்னு சொல்றது சாதாரணமான ஒரு விஷயம் என்று யோசிப்பீங்கள். ஆனா எங்களுடைய பாரம்பரியம் கோவில்கள்ல வந்து வேள்விகள் நடக்கிறது இல்லையா, அந்த வேள்விக்கு பயன்படுத்துற கிடாயாடு வந்து அம்மம்மா ஒரு ஆள் வளர்த்து கொண்டு வாரா. அவாவை தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். அம்மம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறேன். சுகமா இருக்கிறீங்க? சரி. அம்மம்மா கிட்ட எத்தனை வயசு? வளர்த்தான் செய்ய ஊசி போட்டு விட்டுருக்கேன். சனிக்கிழமை ரெண்டு குட்டியும் மூணு பெரிய ஆடு. அவ்வளவு அப்ப நீங்க என்ன மாதிரி இப்ப இறைச்சிக்கு
ரெண்டுக்கும் கொடுக்கலாம். அப்ப உங்களுக்கு ஊர்ல இறைச்சிக்கு கொடுக்கறது லாபமும் வேள்விக்கு கொண்டு போறது உங்களுக்கு லாபம் இது. மாசி எல்லாம் கலந்து வைக்கிறோம் மாலை பொத்தி சாப்பாடு போட்டு சரி, அப்ப இது வந்து என்ன இனம், கிடாயில என்னென்ன இனம் இருக்கு? பெருமாடுகள் ஒவ்வொரு கிடாய் கேட்ட மாதிரி சரியா. நான் பழகி போட்டேன் அப்ப என்ன மாதிரி இப்ப நோய் வந்த பாட்டுக்கு ஏதாவது வருத்தம் வந்தா நீங்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போ. ஆடு மினக்கட்டு வாகனம் பிடிச்சு கொண்டு போவோம். கால் முறிஞ்சு போச்சு, கொண்டு அங்க ஊசி போட்டு மருந்து அடிக்கணும் தான் விட்டுறான். ஏன் இப்ப டாக்டர் இங்க கூப்பிட்டு வச்சு பாக்கலாம் தானே? அது வேலை இல்ல. நீங்க ஆட்டோ பிடிச்சு தனியா போவீங்களே? இல்ல, பேருந்து அக்காண்ட முடியாது. எல்லாம் வந்து செய்து தரீங்க. அப்ப நீங்க அந்த கால் அதாவது
அப்படிதான் இது முதல் குட்டி, அதான் முதல் குட்டி. இது ரெண்டாவது, இது மூன்றாவது. இதுக்கு நேசன், இதுக்கு அதுக்கு நேசன், இதுக்கு நகுலன். அவன் இது சனா கண்டி சொல்லி தஞ்ச பேர் வைக்க சொன்ன வச்சு. இருக்க காய்ச்சி போட்டு ஆடி எடுத்து போட்டு கஞ்சி ஆச்சு பெருகி போயிட்டேன். கால் முடிஞ்சு போச்சு குட்டியில, அப்புறம் வந்து நான் பைய இருக்கேன். வளர்க்குறேன் பேசி ஆச்சு கத்தி குழாவி
நான் எனக்கு பொழுதுபோ தானவன் செய்த வேலையே செய்ய தானவன் போல அந்த கால வெளிநாட்டுக்காரிய நம்பி செய்த தொழிலாம போகுதா இருக்கு. அந்த காலத்துல தோட்டத்துக்கு புல்லு புடுங்குவோம், பசி மாடு வளர்க்குவோம், ஆடு வளர்க்குவோம், கோழி வளர்க்குவோம், வளர்க்குதான் செய்வேன். இப்போ சமைக்கிறதும் சாப்பிட்றதும் வேக்கெல்லாம் கூட்டுறதும் ஆட்டை பார்க்கறதும் தான் வேறு உள்ளதான் போக நேத்திக்கு விட்டே அப்ப நாங்க குடுக்கத்தானே வேணும் கடவுளுக்கு விளக்குடாய் நிக்குது அழக்கூடாது என்ன தலைவர் அழக்கூடாது. அப்ப என்ன மாதிரி அப்ப இனி வர நாட்கள் எல்லாம் இல்லன காணும் இதோட இந்த வருஷத்தோட காணும் நேர்த்திக்கு கொடுக்கறதா நாம கொடுக்கணுமே நம்ம அன்பா ஓடி விளையாடுங்களோட. குட்டி லாபம் வேண்டி வளர்க்கிறோம் ஆறு மாத குட்டி எட்டு மாத குட்டி பத்து மாத குட்டி மாத அது மரியாதை கழுத்துல மரியாதைக்கு போடுறதான் கிளாடு போட்டா மயிர் போட்டு மயிர் போட்டுறது ஜஞ்சி பண்ணல.
நான் செஞ்ச பொழுது போகுது வளர்க்கிறேன். முந்தி செய்த வேலையை இப்ப செய்யணும். இவ்வளவு விஷயமா கதைச்சிட்டேன், ஆனா உங்களோட பேருக்கு கேள்வியே என்னது உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் இந்த வயசான அம்மம்மா எப்படி இங்க வந்து இந்த கிடாய ஆடங்களை வந்து வளர்க்கிறா, இந்த மாதிரி வளர்க்கிறாங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு அடையாள நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்று சொல்லினால் என்று உங்கள் அன்பு நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே.